மட்டும் இந்த நாளிலேயும் இந்த சங்கீதம் 115 சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 115:12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உலகத்தில் பொதுவாக எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிற விருப்பம் தங்களுடைய உற்றார் உறவினர், தங்களுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், பெற்றோர் எல்லாரும் தங்களை நினைக்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். தங்களை எப்போதும் நினைக்க வேண்டும், மறக்கக்கூடாது என்பது மாத்திரமல்ல, சில நேரங்களிலேயும் தெய்வத்தை பார்த்து கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, உண்மையாகவே என்னை நினைக்கிறீங்களா என்கிற ஒரு காரியம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்கு என்று சொல்லி அவனே பதில் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வாதத்தை தருவதற்காக நம்மை நினைக்கிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். என்னாகமும் 24 வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். இந்த காலை வழியில் கர்த்தர் நம்மை நினைக்கிற சந்தர்ப்பங்கள் எது, எப்போது நம்மை நினைவு கூறுவார் என்று சொல்லி ஒன்றிய காரியங்களை இந்த காலை வழியில் நாம் சற்று வேத வசனத்தை கொண்டு நாம் பார்ப்போம். முதலாவது அதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:24-25 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்கள் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வசனத்தில் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எப்போது என்று நாம் வாசிக்கிற வேளையில் அங்கே வசனம் சொல்கிறது, அவர்கள் அடிமைத்தனத்திலே தவித்து அடிமைத்தனத்திலே காணப்படுகிறார்கள். பெருமூச்சின் சத்தம் கர்த்தருடைய சன்னதியிலே போய் எட்டுகிறதாய் காணப்படுகிறது. சூழ்நிலை மிகவும் வித்தியாசமான ஒரு அனுபவம். யோசேப்பை அறிந்த பார்வோன் இருக்கும் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் சுகமாய் எகிப்து நாட்டிலே காணப்பட்டார்கள். யோசேப்பு மரித்தான், யோசேப்பை அறிந்த ராஜாவாகிய பார்வோடு மரித்தான். அவருக்கு பின்னே வந்த பார்வோன் பார்த்தான், இந்த ஜனங்கள் மிகுதியும் பழுகி பெறுகிறார்கள் என்று அறிந்து இவர்களை எப்படியாகிலும் ஒரு உபாயம் செய்து இவர்களை ஒடுக்கிவிட வேண்டும் என்று பல பிரயத்தனங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவன் செய்த காரியம், மருத்துவச்சிகளை கொண்டு பிள்ளைகளை கொன்று போடுகிற ஒரு அனுபவத்தை அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். யாத்திராகமம் 2:16 வாசிக்கும் போது அவர்களை எவ்வளவாய் மருத்துவச்சத்தில் சொல்லி ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடும்படிக்கு அவன் கட்டளையிட்ட போதிலும் கர்த்தர் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் அப்படி செய்யாமல் பாதுகாக்கிறவர்களாய் காணப்பட்டார். இது முதலாவது காரியம். ரெண்டாவது நான் 12 வசனத்தில் வாசிக்கும் போது, 2:12 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவ்விதமாக இருக்கிறது. மணிகிறோம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? பழுகி பெருகினார்கள். இப்போ ஒடுக்குதல் அவர்களுக்கு வந்தது, பல விதத்திலே ஒடுக்கப்பட்டார்கள். அடுத்த ஒரு காரியம், மூன்றாவது காரியம்,
13, 13, 14 வசனத்தில் வாசிக்கும் போது, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், அவர்கள் ஜீவனையும் கசப்பாய் மாற்றினார்கள். எவ்வளவு நான் ஏன் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை கசந்து போயிற்று. அவ்வளவு மோசமான நிலைமையிலே பார்வோனும் அவன் ஜனங்களும் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி வைத்து ஒடுக்கிறவர்களாய் காணப்பட்டார். இந்த சூழ்நிலையைத்தான் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்ததை நாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று 2 அதிகாரம் 23 வசனத்திலே வாசிக்கிறோம். தங்கள் அடிமைத்தனத்திலே கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அதே வசனத்தில், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அதற்கு பிறகு அவர் செய்த காரியம் நினைக்கிறார். எதை நினைக்கிறார் என்றால், தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைக்கிறார். அவர்களை அந்த உடன்படிக்கையை நினைத்துத்தான் கர்த்தர் தம்முடைய தாசனாய மோசேயை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலவெளியிலே தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை அல்லது நம்மோடு கூட செய்த ஒரு ஐக்கிய உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூறுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு நாளும் அதை மறக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இன்றைக்கு கசந்து போனதாய் காணப்படலாம், ஒருவேளை ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கலாம், பல சூழ்நிலைகளில் நெருக்கப்படுகிற காரியமாய் காணப்படலாம், கொடுமை நிறைந்ததாக இருக்கலாம். எவைகள் எப்படி இருந்தாலும் ஒன்று மாத்திர உறுதி, கர்த்தர் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை விடுவிக்க போதுமானவராய் அவர் காணப்படுகிறார். அதனால்தான் வசனத்திலே வாசிக்கும் போது வசனம் நிவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3:8 சொல்லுகிறார், நான் சேர்க்கும்படிக்கு இறங்கினேன் என்று சொல்கிறார். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அறிந்தேனோ, உடைய வாழ்க்கையின் எப்படிப்பட்ட துயரங்களை நான் பார்க்கிறேனோ, அதிலிருந்தெல்லாம் உங்களை விடுவிக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறேன், இறங்கி வருகிறேன். அவராலே தம்முடைய ஆதீனத்தில் உட்கார்ந்து இருக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், அவர் இருக்கிற இடத்துல அவரால் இருக்க முடியவில்லை. இறங்கி வந்து கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆயினத்தை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 அதிகாரத்தில் அவர்களை விடுதலையாக்க, அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன், இறங்கி இருக்கிறேன். கர்த்தர் இறங்கி வருகிறவர். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்த வசனத்தில் விதமாய் சொல்கிறது, அவருடைய எல்லா ஒடுக்குதலையும் கண்டேன், அவருடைய கூக்குரலை என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது, இனியும் நான் தாமதம் செய்ய மாட்டேன், அவளை விடுவிப்பேன்னு சொல்லி கர்த்தர் விடுதலையாக்குறவராய் காணப்படுகிறார். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாராகினும் இதை பார்த்து கொண்டிருப்பேன் சொன்னால், உங்களுடைய ஒடுக்குதலோ, உங்களுடைய நெருக்கமோ, உங்களுடைய பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகளோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களோ எவற்றினுடைய நீங்கள் கலந்து போனாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாய் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய எல்லா இடுக்கண்களில் இருந்தும், உங்களுடைய நெருக்கங்களில் இருந்தும், உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்தும், கண்ணீரின் அனுபவத்திலிருந்து தூக்கி எடுத்து உங்களை விசாலத்தில் நிறுத்தி உங்களை கண்ணீரெல்லாம் துடைத்து உங்களுக்கு ஆறுதல் செய்து சமாதானத்தின் வழியிலே உங்களை நடத்த கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். அதனாலே ஒடுக்கப்படுகிற வேளையிலே கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். 2 கர்த்தருடைய வசனத்தில் 1 Samuel 19:19 வாசிப்போம். 1 Samuel 1:19 கர்த்தரை பணிந்து கொண்டு
திரும்பினார்கள். கத்தர் அவளை நினைத்தருளினார். அன்னாலை கத்தர் நினைத்தருள் காரணம் அவளுக்கு உண்டாயிருந்த குறைவு. ஆனால் அதை பார்க்கிற நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அவள் கத்தராலே நினைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால், அவள் நிந்திக்கப்படும் போது, அவள் பரிகசிக்கப்படும் போது, அவள் காயப்படுத்தப்படும் போதுதான் கத்தர் அவளை நினைத்தருளுகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கும்போது மனுஷன் நம்மை காயப்படுத்துவார்கள் பார்த்து, நம்முடைய குறைவை சுட்டி காண்பித்து ஏளனம் செய்கிறவர்கள், பரிகசிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள் அநேகர் உண்டு. காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள். ஆனால் ஒன்று நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பரிகசிக்கப்படும் போதானாலும் சரி, நிந்திக்கப்பட்டாலும் அல்லது வேதனைப்படுத்தப்பட்டாலும் காயப்படுத்தப்பட்டாலும் நாம் கத்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க மறக்கக்கூடாது. அன்னால் வருஷந்தோறும் கத்தருடைய ஆலயத்திற்கு போனவள், இப்பொழுது அவருடைய சக்களத்தி நிமித்தமாய் அதிகமாய் பரிகசிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்ட போதிலும் அவள் வெறுமையாய் திரும்பி வரவில்லை. அவள் செய்த காரியம் அந்த காயத்தினூடே, அந்த பரிகசிப்பினூடே, நிந்திக்கப்படுகிற அந்த நிலைமையிலேயும் கத்தரை தேடுகிறவளாய் காணப்பட்டாள். இன்னைக்கு அநேகர் செய்கிற காரியம், தங்களுக்கு நிந்தையும் பரிகாசம் வரும்போது கத்தரை விட்டு விடுகிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த காலை வழியில் அன்னால் அப்படி செய்யவில்லை. தான் நிந்திக்கப்பட்ட போது, பரிகசிக்கப்பட்ட போது, ஏளனப்படுத்தப்பட்ட போது, காயப்படுத்தப்பட்ட போது நேராய் கத்தருடைய ஆலயத்திற்குள்ளே போய் தன் இருதயத்தில் இருப்பது எல்லாம் என்ன செய்தால், ஊற்றிவிட்டார். ஊற்றிவிட்டு இப்பொழுது தன் புருஷனோடு கூட தன் வீட்டுக்கு திரும்பி போனார். வசனம் சொல்கிறது, கத்தர் அவளை நினைத்தருளினார். நான் ஒன்று மாத்திரம் செய்ய கடன்பட்டவர்கள், நம்முடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும் போது கத்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோமானால், நம்ம கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வோமானால் கத்தர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். அன்னாருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. நாம் வசனத்தில் வாசிப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். லூக்கா 1:24, சற்று வேகமாய். அந்நாட்களுக்கு பின்பு அந்த மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கத்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்கிறார். அவள் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக தேவன் எனக்கு என்ன செய்தார், கடாட்சம் வைத்தார். அப்ப நிந்தையை நீக்கி போடுகிறவர். எவ்வளவாய் அவள் நிந்திக்கப்பட்டாலோ அந்த நிந்தனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருகிறதாய் காணப்பட்டது. மறுபடி நாம் வசனத்தை வாசிப்போமானால், 58வது வசனத்தை பாருங்கள், கத்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட என்ன செய்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இப்ப கத்த நிந்தையை நீக்கினது மட்டுமல்ல, அவளுக்கு செய்த மற்றொரு காரியம், அவளுக்கு இரக்கம் பாராட்டினார். கத்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது. ஆகைய அந்த காலை வழியில நம்முடைய நிந்தையும் நீக்குவார், நமக்கு இரக்கத்தையும் கட்டிடுகிறவராயிருப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கத்தருடைய வசனம் ராகேலை குறித்து சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 30:22 வாசிப்போம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், தேவன் எனக்கு செவி கொடுத்து
அவள் கற்பந்தரிக்கும்படிக்கு செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று என்ன செய்தால் பெயரிட்டாள். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினாராம். அவளுக்கு கர்த்தர் செய்த காரியம் அவள் சொல்கிறாள், என் நிந்தையை நீக்கிவிட்டார். நிந்தை நீக்கப்பட்டது. அதோடு கூட அவள் சொல்லுகிற காரியம் விசுவாசத்தோடு சொல்லுகிறாள், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், இன்னும் தருவார். இதோடு நிற்பது அல்ல, இந்த ஒரு காரியத்தோடு அல்ல, இன்னும் காரியங்கள். அதனால் தன் யோசேப்பு என்கிற பெயருடைய அர்த்தமே இன்னும் கர்த்தர் கொடுப்பார் என்பது. ஆகையால் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை நிந்தை நீக்கி இரக்கம் கட்டிடுகிறது மட்டுமல்ல, இன்னும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார், இன்னும் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை நமக்கு தருவார் என்பதுதான். ஆகையால் தேவன் நம்மை நினைக்கும் சந்தர்ப்பம் எது என்று சொன்னால், ஒடுக்கப்படும் போது கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை விடுதலையாக்க, நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்த, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நமக்கு தர அவர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது அனுபவம், நிந்திக்கப்படும் போது, பரிகசிக்கப்படும் போது, காயப்படுத்தப்படும் போது கர்த்தர் நம்மை நினைத்து அவர் நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய நிந்தையை மாற்றி இரக்கத்தை கட்டிடுகிறவர். இரக்கத்தை மட்டுமல்ல, இன்னும் ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தர காத்திருக்கிறார். ஆகையால் இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமானால், நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை அவருக்கு நேராக இருப்போமானால், அவர் நமக்கு சகாயம் செய்ய போதுமானராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஒடுக்குதலிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்னால் தன் நிந்திக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவளாயிருந்தார். ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை பார்த்தபடியினாலே அவருடைய வாழ்க்கை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த காலை வழியில் நாமும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால், மெய்யாகவே இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் இன்பமான நாட்களாய் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாம் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமென்.